கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட சென்னை தம்பதியின் உடல்கள் ECR பண்ணை வீட்டிலிருந்து தோண்டப்பட்டு வருகின்றன. இது தொடர்பான மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் விஷ்ணு இணைப்பில் இருக்கிறார். விஷ்ணு, இந்த பணிகள் தொடங்கிவிட்டனவா? விவரங்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக நேற்று காலை நடைபெற்ற இந்த இரட்டை கொலை விவகாரமாக தொடர்ந்து அந்த கொலையாளியின் மூலமாக அடையாளம் காட்டப்பட்டு தற்போது ECR சாலையில் இருக்கக்கூடிய நெம்லிச்சேரி என்ற இடத்தில் அவரது பண்ணை வீடு 3 ஏக்கரில் அமைந்துள்ள அந்த பண்ணை வீட்டில் இங்க இருக்கக்கூடிய திருப்போரூர் தாசில்தார் ராஜன் மற்றும் தடவியல் துறை உதவி இயக்குனர் ஷீபா காவல்துறை அதிகாரிகள் முன்னிலையில் தற்போது சடலத்தை தோண்டி எடுக்கும் பணியானது தொடங்கியிருக்கிறது. சற்று நேரத்துக்கு முன்பாக அந்த சடலத்தை தோண்டி எடுக்கும் ஊழியர்கள் வரவழைக்கப்பட்டு தற்போது அந்த கொலையாளி முன்பாக அந்த இடத்தை அடையாளம் காண்பித்து தற்போது அந்த உடல் அந்த சடலம் எங்கு புதைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்தில் தோண்டும் பணியானது தற்போது தொடங்கியிருக்கிறது. இதற்காக பண்ணை வீடு முழுவதும் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. பண்ணை வீட்டில் இங்க இருக்கக்கூடிய இந்த 3 ஏக்கர் பண்ணை வீட்டில் அவர் கரெக்டாக இந்த சடலத்தை புதைக்கப்பட்ட இடத்தை அடையாளம் காட்டியுள்ளார். அதனைத் தொடர்ந்து தற்போது அந்த உடலை தோண்டி எடுக்கும் பணியானது தற்போது தொடங்கி இருக்கிறது. தொடர்ந்து இந்த உடலை அதாவது சடலத்தை எடுத்து செல்வதற்காக அமரர் ஊர்தியும் தற்போது வரவழைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அமரர் ஊர்தி செங்கல்பட்டுல இருக்கக்கூடிய செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை பிரேத பரிசோதனை நிலையத்திற்கு எடுத்து செல்லப்படுகிறது. அங்கு இந்த பிரேத பரிசோதனையானது அதனைத் தொடர்ந்து நடக்க இருக்கிறது. விஷ்ணு, குற்றவாளிகள் முன்னிலையில் தற்பொழுது சடலங்கள் தோண்டி எடுக்கப்பட்டு வருகின்றன. குற்றவாளிகளிடம் இதுவரை நடத்தப்பட்ட விசாரணையில் வெளிவந்திருக்கும் தகவல்கள் என்ன அப்படின்னு ஒரு முறை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக குற்றவாளிகள் நேபாளத்தைச் சேர்ந்த சர்மா என்பவரின் மகன் கிருஷ்ணா லால், அவர் இந்த அதாவது ஆடிட்டர் ஸ்ரீகாந்த் மற்றும் அனுராதா அவர்களுடைய வீட்டில் டிரைவராக பணியாற்றி வருகிறார். தொடர்ந்து அவர்கள் அமெரிக்காவில் சென்று அவரது மகன் வீட்டிற்கும் மகள் வீட்டிற்கும் சென்று திரும்பும் வேளையில் அங்க இருக்கக்கூடிய அவர்களை கொன்று வீட்டில் இருக்கக்கூடிய நகை பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். 1000 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்தும் அதற்கு மேற்பட்ட 50 கிலோ வெள்ளி பொருட்கள், 2 செல்போன்கள் என ஆகியவற்ற பொருட்கள் அவர்களிடம் இருந்து காவல்துறையினர் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. நமது காவல்துறை தெரிவித்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து திருடப்பட்ட சுமார் 1000 சவரன் தங்க நகைகள், சுமார் 50 கிலோ வெள்ளி பொருட்கள், 2 செல்போன்கள் உட்பட பல பொருட்கள் அவர்களிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து தற்போது இந்த தோண்டும் பணியில் அந்த கொலையாளிகள் வரவழைக்கப்பட்டு அடையாளம் காண்பித்து இந்த தோண்டும் பணியானது இப்போது நடைபெற்றிருக்கிறது. விஷ்ணு, இந்த ECR பண்ணை வீட்டோட அக்கம் பக்கத்தினரிடம் விசாரணை நடைபெற்றதா? அவர்கள் என்ன விவரங்களை தெரிவித்தாங்க? நிச்சயமாக இன்று காலையிலிருந்து இந்த பணியானது விசாரிக்கும் பணியானது இந்த பண்ணை வீட்டிற்கு அனுதினமும் வரக்கூடியவர்கள் யார், இங்க இருக்கக்கூடிய தினசரி அனுதினமான நடக்கக்கூடிய வேலைகள் என்ன, இவர்கள் பற்றியும் விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வந்தது. காலையிலிருந்தே போலீஸ் பாதுகாப்பானது இந்த 3 ஏக்கர் பரப்பளவில் இருக்கக்கூடிய இந்த நெமிலிச்சேரி பண்ணையில் போடப்பட்டு தொடர்ந்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டே வந்தது. அதனைத் தொடர்ந்து தற்போது காவலர்களும் தாசில்தார்களும் இங்கிருக்கிற தடவியல் நிபுணர்களும் தற்போது வந்து அந்த சடலத்தை மீட்டெடுக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டு வராங்க. அண்மை தகவல்களுக்கு நன்றி விஷ்ணு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.